அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 8வது வகுப்பில் இயல் 3 இருக்கிற கவிதை பேழை நோயும் மருந்தும் இந்த பாடத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது நுழைய முன் பகுதியை பார்த்துடலாம். மக்களுடைய உடலுக்கும் உள்ளத்திற்கும் துன்பம் கொடுக்கறது நோய்கள் தான். நோய்களே இல்லை அப்படின்னு நம்ம எல்லாருமே மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போது உடலில் ஏற்படுகிற நோய்களை வந்து நம்ம மருந்தின் மூலமாக குணப்படுத்திக்கலாம். ஆனால் உள்ளத்தின் மூலமாக உள்ளத்தில் தோன்றுகின்ற நோய்களை நம்ம எப்படி குணப்படுத்துறது, உள்ளத்தில் தோன்றுகின்ற தீய எண்ணங்களை நம்ம எப்படி வந்து வெளியேற்றுவது அப்படின்னா, அதுக்கான நோய் என்ன அப்படின்னு அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது, அந்த நோய்களை நீக்கிறதுக்கான மருந்துகளாக விளங்குகிற அற கருத்துக்கள் தான் வந்து இலக்கியங்கள் சொல்லியிருக்கு. நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற கெட்ட எண்ணங்களை நீக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்ல அறக்கருத்துக்களுடைய கதைகளையோ இல்லை சிறுகதைகளையோ மற்றவங்களுடைய அறிவுரைகளையோ இந்த மாதிரி கேட்கணும். இந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிற நூல் தான் நீலகேசி பாடல்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் நுழைவு முன்பகுதி முடிஞ்சிருக்கு. இப்போ நூல் வெளியே பார்த்துடலாம். நீலகேசி வந்து 5 சிறுங்காப்பியங்களில் ஒன்று. 5 சிறுங்காப்பியங்கள் அப்படின்னா என்ன? நீலகேசி, சூலாமணி, யசோதர காவியம், உதயன குமார காவியம், நாககுமார காவியம், இது 5மே 5 சிறுகாப்பியங்கள் அப்படின்னு பேர். அப்போ 5 காப்பியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வலையாபதி, குண்டலகேசி, இது 5மே 5 காப்பியங்களில் ஒன்று. இந்த 5 காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. இப்போ 5 காப்பியங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. அந்த 5 காப்பியங்களில் ஒன்று நீலகேசி. இந்த நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களுடைய அடிப்படையில் விளக்குது. நீலகேசி எதை வந்து வாதங்கள் மூலமாக விளக்குது அப்படின்னா, சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. ஏன் அப்படின்னா, சமணர்கள் அவங்க சொல்கிறது தான் சிறந்தது அப்படின்வாங்க, அவங்களுடைய மதம் தான் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்வாங்க. இவங்களுடைய கருத்துக்களை வாதங்களுடைய அடிப்படையில் விளக்கிற நூல் தான் இந்த நீலகேசி. கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களை கொண்டது இந்த நீலகேசி. நீலகேசி எத்தனை சருக்கங்கள் உடையது அப்படின்னா, 10 சருக்கங்கள். சமய தத்துவங்களை விவாதிக்கிற தருக்க நூலான இதோடைய ஆசிரியர் பேர் யார் அப்படின்னு தெரியல. நீலகேசி காப்பியத்துடைய தர்மமுறை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதுவரைக்கும் நூல்வெளி முடியுது. இந்த நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றது பார்க்கும் பொழுது, நீலகேசி எத்தகைய காப்பியம், அதாவது 5 காப்பியமா 5 காப்பியமா அந்த மாதிரி வரும் இல்லையா, அது வந்து எத்தகைய காப்பியம் அப்படின்னும் பொழுது, 5 காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி. நீலகேசி எந்த கருத்துக்களுடைய வாதங்களுடைய அடிப்படையில் விளக்கப்படுது அப்படின்னா, சமண சமய கருத்துக்களுடைய வாதங்களுடைய அடிப்படையில் விளக்கப்படுறது தான் இந்த நீலகேசி. இந்த நீலகேசி எத்தனை சருக்கங்கள் உடையது அப்படின்னா, கடவுள் வாழ்த்து நீங்களாக 10 சருக்கங்களே உடையது இந்த நீலகேசி. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா, இதனுடைய ஆசிரியர் பெயர் தெரியவில்லை, அறியப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீலகேசி காப்பியத்துடைய பாடல்கள் எதுலேருந்து கொடுத்துருக்காங்க இந்த நம்ம பார்த்துட்ருக்க இந்த பகுதியில் அப்படின்னா, தர்ம உரை சருக்கத்திலிருந்து 2 பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நூல்வெளியிலேருந்து எக்ஸாம் ஓரியன்டாக எந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்த்துருக்கோம். பாடலை ஒரு முறை படிச்சுட்டு அப்புறம் அதுக்கான பொருளை பார்த்துடலாம். தீர்வனமும் தீரா திறந்தனமும் செய்மருந்தின் ஊர்வனமும் போலாதும் உவசமத்தின் உயிப்பனவும் யார்வினமும் காலும் அவை மூன்றும் கூர்ச்சவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய் பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பினி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை ஓர்தல் தெளிவோடு ஒழுக்கம் இவையுண்டார் பேர்த்த பிணியில் பிறவார் பெரிதின்பம் உச்சே அப்படின்றது பாடல். இதுக்கான விளக்கத்தை பார்க்கலாம்.
தீர்வனமும் தீரா திறந்தனமும் செய் மருந்தேன். சில நோய்கள் வந்து மருத்துவமனைக்கு போயிட்டு மருந்துகள் எடுத்துக்கிட்டால் குணமாகும், சில நோய்கள் வந்து குணமடையாது. ஆனால் ஊர்வனமும் போலாதும், சில நோய்களை பார்க்கும் பொழுது வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது நோய் குணமாயிட்ட மாதிரி தோணும், ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும். உவசமத்தின் அப்படின்னா அடங்கி இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் வந்து நோய் வந்து குணமாகாது, அப்படியே தான் இருக்கும். யார் வினவும் யார் கேட்டாலும் காலும் அவை மூன்று கூர்ச்சவா நேர்வனவே ஆகும் நிழல் இகழும் பூனாய். யார் கேட்டாலும் நோய் வந்து மூணு வகை தான் அப்படின்னு நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் யார்கிட்ட சொல்கிறாரு, ஒரு பெண்கிட்ட சொல்கிறாரு. என்ன என்னென்ன மூன்று வகை நோய்கள் சொல்கிறாரு? ஒரு சில நோய் வந்து குணமாயிடும், ஒரு சில நோய் வந்து தீரவே தீராது, ஒரு சில நோய் வந்து தீர்ற மாதிரி இருக்கும் ஆனால் அது வந்து உள்ளுக்குள்ளேயே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ இந்த மூன்று நோய்களையும் யார்கிட்ட நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய பூனாய் அப்படின்னும் பொழுது பெண்கிட்ட, அணிகலன் பொருந்திய பெண்ணே பூனாய் அப்படின்னா அணிகலன் பொருந்திய பெண்ணே அப்படின்னு அந்த பெண்கிட்ட சொல்கிறாரு. இப்போது அந்த தீராத நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த நோய் கூட தீர்த்துடலாம். எப்படி தீர்க்கறது அப்படின்னும் பொழுது, பேர்தற்கு அரும்பிணி தாம் இவை அப்பிணி தீர்தற்கு உரிய திரியோக மருந்து இவை. தீராத நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, பிறவி பிணி வந்து தீராத நோய் அது. அந்த நோயை கூட நாம் வந்து மூன்று மருந்தால் தீர்த்துடலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. அது என்ன மூன்று மருந்து அப்படின்னும் பொழுது, ஓர்தல். ஓர்தல் அப்படின்னா நல்ல அறிவு, தெளிவோடு. தெளிவோடு அப்படின்ற பொழுது நல்ல காட்சிகள், நம்ம பார்க்குற காட்சிகள் எல்லாமே நல்லதாக இருந்ததுன்னா நமக்கு வந்து நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் நம்மளோட மனசுக்குள்ளே வரும். ஒழுக்கம், டிசிப்ளின் இருக்கணும், இதை மூணுமே ஒருத்தர்கிட்ட இருந்தால் அந்த பிறவி பிணி சொல்கிறோம் இல்லையா, திறவே தீராத அந்த பிறவி பிணி கூட நம்மளை விட்டு ஓடி போயிடும் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காரு. இதோடைய சொல்லும் பொருளும் பார்த்துடலாம். தீர்வன நீங்குபவை, உவசமம் அப்படின்னா அடங்கி இருத்தல், நிழல் இகழும் அப்படின்னா ஒளி பொருந்திய, பேர்தற்கு அகற்றுவதற்கு, திரியோக மருந்து மூன்று யோக மருந்து, தெளிவு நற்காட்சி, திறந்தன தன்மையுடையன, கூற்றுவா பிரிவுகளாக, பூனாய் அணிகலன்களை அணிந்தவளே, பிணி துன்பம், ஓர்தல் நல்லறிவு, பிறவார் பிறக்கமாட்டார். இதோட சொல்லும் பொருளும் முடிஞ்சது. பாடலுடைய பொருளை பார்த்துடலாம். ஒரு பெண்ணை பார்த்து ஆசிரியர் சொல்கிற மாதிரி இந்த பாடப்பகுதி அமைஞ்சிருக்கு. ஒளி பொருந்திய அணிகலன்களை அணிந்த பெண்ணே, நோயுடைய தன்மையை பற்றி யார் கேட்டாலும், அது மூணு வகை தான், நோய் வந்து எத்தனை வகை அப்படின்னு யார் கேட்டாலும் என்ன சொல்லணும், அது வந்து மூணு வகைப்படும் அப்படின்றது நீ வந்து தெரிஞ்சுக்கோ, யார் கேட்டாலும் நீ வந்து சொல்லு. மருந்தினால் நீங்கிற நோய்கள் ஒரு வகை, மருந்து சாப்பிட்டா எந்த மாதிரி நோயும் சரியாயிடும், அது வந்து ஒரு வகையானது. எதனாலும் தீராத தன்மையுடைய நோய்கள் மற்றொரு வகை, எந்த மருந்து எடுத்துக்கிட்டாலும் எந்த இடத்துக்கு போனாலும் தீரவே தீராது அந்த மாதிரி நோய்களும் இருக்குது, இது வந்து ரெண்டாவது வகை. அடங்கி இருப்பன போல வெளித்தோற்றத்தில் தெரிந்தாலும் முற்றிலும் தீராமல் உள்ளுக்குள் இருந்து துன்பம் தருகின்ற இன்னொரு வகை. ஒரு சில நோய் பார்த்தா வெளியில் க்யூர் ஆகிட்ட மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளேயே அதோடய நோயோட தன்மை உள்ளுக்குள்ளே இருக்கும், அந்த மாதிரி நோய்கள் கூட இருக்குது, அதை நீ தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஆசிரியர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்லியிருக்கார். அகற்றுவதற்கு, அரியவை பிறவி துன்பங்கள், நம்மளுடைய பிறவி துன்பம் அப்படின்றது என்ன பண்ணாலும் அது தீரவே தீராது. அதுதான் வந்து சிலர் சொல்வாங்க முன்ஜென்மம் வினை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த இடத்துல பிறவி துன்பம் இது வந்து வரும்பொழுது என்ன பண்ணாலும் அது தீரவே தீராது, இருந்தாலும் அதை தீர்க்கறதுக்கு கூட மூணு வகையான மருந்து இருக்குது. அந்த பிறவி துன்பத்தை தீர்க்கறதுக்கு கூட மூணு வகையான மருந்து இருக்குது.
அந்த மருந்து என்ன அப்படின்னும் பொழுது, ஒன்று வந்து நல்லறிவு. நல்ல அறிவு இருந்துச்சுன்னா தனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துலேருந்து அவன் வெளியில் வந்துட முடியும். இது வந்து ஒன்று. ரெண்டாவது நற்காட்சி. நம்ம பார்க்குறது எல்லாமே நல்ல காட்சிகளாக இருக்கணும். நல்ல காட்சி இருந்தால் நம்மளுடைய எண்ணங்கள் நல்லாயிருக்கும். தீய எண்ணங்கள் நம்மளுடைய மனசுக்குள்ளே வராது. அதனால் நல்ல காட்சிகளையும் நம்ம பார்க்கணும். மூன்றாவது நல் ஒழுக்கம். ஒழுக்கமான மன, அதாவது வெளி தோற்றத்தில் மட்டும் ஒழுக்கம் கிடையாது, மனசுக்குள்ளே கூட ஒழுக்கம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து எந்த மாதிரி நோயாக இருந்தாலும் அதை தீர்த்துரும். இதை ஏற்றுக்கிறவங்க பிறவி துன்பத்திலிருந்து நீங்கி உயரை இன்பத்தை அடைவாங்க. பிறவி துன்பம் திறவே தீராது சொல்கிறாங்க இல்லையா. இந்த மூணுமே ஒருத்தர்கிட்ட இருந்தால், அதாவது நல்லறிவு, நற்காட்சி, நல்லொழுக்கம், இந்த மூணுமே ஒருத்தர்கிட்ட இருந்தால் எந்த மாதிரியான பிறவி துன்பத்திலிருந்தும் அவனால் விடுபட முடியும் அப்படின்றது இந்த இடத்துல ஆசிரியர் சொல்லியிருக்கார். இதோட பாடலுடைய பொருள் முடியுது. இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டினை பார்த்துடலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் கொஸ்டன், உடல் நலம் என்பது டேஷ் இல்லாமல் வாழ்தல் ஆகும். உடல் நலம் என்பது பிணி இல்லாமல் வாழ்தல் ஆகும். ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பிணி. செகண்ட் கொஸ்டன், நீலகேசி கூறும் நோயுடைய வகைகள். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் மூன்று. செகண்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, மூன்று. தேர்ட் கொஸ்டன், இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. இவையுண்டார் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இவை கூட்டல் உண்டார். தேர்ட்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இவை கூட்டல் உண்டார். ஃபோர்த் கொஸ்டன், தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல். தாம் கூட்டல் இனி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் தாமினி. ஃபோர்த்துக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தாமினி. இதோட இந்த லெசனில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டன் முடியுது. இது வரைக்கும் எட்டாவது வகுப்பில் இயல் மூன்றில் இருக்கிற கவிதை பேழை நோயும் மருந்தும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நம்ம வேறு ஒரு புதிய பாடத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி.